குருவிக்கார சமுதாயத்திற்கு விரைவில் பழங்குடி அந்தஸ்தை அளிக்க வேண்டும் என தமிழகத்தைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினர். குருவிக்கார சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வழி செய்யும் மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு அறிமுகம் செய்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக மக்களவை உறுப்பினர்கள் மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். அதிமுகவின் ரவீந்திரநாத், விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் ரவிக்குமார், காங்கிரஸ் கட்சியின் ஜெயக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சுப்பராயன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வெங்கடேசன் ஆகியோர் மசோதாவை வரவேற்று பேசினர். மக்களவையில் இம்மசோதாவிற்கு ஒப்புதல் பெற்ற பின் மாநிலங்களவையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட உள்ளது.